Hi students, this is Alex here. Varshika drew 6 circles with different sizes. Draw the graph for the relationship between the diameter and circumference of each circle as shown in the table. That use panni circumference of the circle enna when diameter is 6 abindrada kandupidikkanum. In the table paarenga idhila diameter vandu 1 2 3 4 5 increase aagumbodhu circumference வந்து 3.1, 6.2, 9.3, 12.4, 15.5 இனி increase ஆகுது. So, as x increases, y also increases. அப்படின்றது முதல்ல எழுதணும். அதனால இந்த variation வந்து direct variation அப்படின்றத சொல்லணும். இந்த டேபிள்ல இருக்க டேட்டாவை நம்ம பாயிண்ட்ஸா எடுத்துக்கலாம். அதாவது x, y அப்படின்னும் போது 1, 3.1. இது வந்து ஒரு பாயிண்ட். இதே மாதிரி 2, 6.2 அடுத்தது 3, 9.3 அடுத்தது 4, 12.4 அடுத்தது 5, 15.5 ஸோ நம்ம கோஆர்டினேட்டாக எடுத்திருக்கோம் ஸோ இந்த கோஆர்டினேட்டாக எடுத்ததை நம்ம வந்து X and Y axisல graphல plot பண்ண போறோம் சோ நம்ம முதல்ல ஒரு horizontal line எடுத்துக்கலாம் இது வந்து X axis and Y axis நம்ம எடுத்தாச்சு இப்போ இதுல வந்து X and X dash அப்படி mark பண்ணனும் இது வந்து Y dash and other sideல வந்து Y இது மார்க் பண்ணியாச்சு இந்த எக்ஸ் ஆக்சிஸ்ல பாத்தீங்கன்னா இது வந்து 0, 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்னு எடுக்கணும் இந்த இடத்துல நம்ம வந்து டயாமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த ஒய் ஆக்சிஸ்ல பாத்தீங்கன்னா நமக்கு மேக்ஸிமம் ரீடிங் வந்து 15.5 வரைக்கும் இருக்கு ஸோ இதுல நம்ம 1, 2 அது மாதிரி நான் எல்லாத்தையும் எழுதிடுறேன் ஸோ கண்டினியூஸாக இங்கே நான் 20 வரைக்கும் போட்டிருக்கேன் 1லேருந்து ஆரம்பித்து 20 வரைக்கும் எழுதியிருக்கேன் அண்டு இதில் வந்து நம்ம சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னு எழுதுறோம் இந்த ஆக்சஸில் ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ்னு எழுதியாச்சு இப்போ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 1, 3.1 இதெல்லாம் இருக்கு இல்லையா ஸோ 1, 3.1 அப்படின்றத இங்கே 1லேருந்து 3.1 அப்படின்னா இந்த இடத்துல வரும் இது வந்து 1, 3.1 அடுத்த பாயிண்ட் 2, 6.2 இருக்கு ஸோ 2ல வந்து 6.2 இங்கே இருக்கு ரெண்டாவது டிவிஷனில் 6ஐ தாண்டி மார்க் பண்ணணும் அடுத்தது 3, 9.3 ஸோ 3லேருந்து 9.3 அப்படின்னும் போது 1, 2, 3 டிவிஷன் இங்கே மூவ் பண்ணி மார்க் பண்ணணும் நெக்ஸ்ட்டு 4, 12.4 ஸோ அடுத்தது 4, 12.4 அப்படின்னும் போது இது இங்கே 1, 2, 3, 4 ஸோ இந்த இடத்துல வரும் அடுத்தது 5, 15.5 ஸோ 15.5 அப்படின்னும் போது 15 தாண்டி இங்கே நடுவில் வரும் ஸோ இதை வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக நம்ம ஜாயின் பண்ணணும் ஸோ இங்கே ஜாயின் பண்ணும்போது இந்த பாயிண்டில் ஆரம்பித்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் எடுக்கிறோம் அதை நம்ம ரெண்டு சைடும் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணணும் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி எல்லா பாயிண்ட்டும் நம்ம கனெக்ட் பண்ணணும் ஸோ எல்லா பாயிண்ட்டும் கனெக்ட் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு பட் அது மட்டும் இல்லை இந்த பாயிண்ட்டையும் தாண்டி இன்னும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கிராஃப் வந்து கொடுத்துருக்க பாயிண்ட் வழியாக இது பாஸ் ஆகுது ஸோ கிராஃப் வந்து பிளாட் பண்ணியாச்சு பட் இதில் நம்ம இந்த ப்ரொபோஷனாலிட்டி என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் வேரியேஷன் இல்லையா ஸோ ஒய் ஈக்குவல் டு கேஎக்ஸ் அப்படின்னு போடணும் அண்ட் ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுக்கலாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுத்துக்கலாம் ஸோ ஒய்க்கு பதில் இந்த வேல்யூஸ் அதாவது எக்ஸு பதில் 1 ஒய்க்கு பதில் 3.1 அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் அப்படி சப்ஸ்டியூட் பண்ணால் இது 3.1 ஈக்குவல் டு கே இன்ட்டு 1 அப்படின்னு வரும் அப்போ கேவோட வேல்யூ 3.1 அப்படின்னு வருது ஸோ வேரியேஷன் வந்து எவ்வளோன்றது நமக்கு வந்திருக்கு அதாவது அது என்ன ப்ரொபோஷனில் வேரி ஆகுதுன்றது கிடச்சிருக்கு
பட் கொஸ்டின்ல ஃபர்தரா என்ன கேட்டிருக்காங்கன்னா டயாமீட்டர் 6 இருக்கும்போது சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம 6ல இருந்து ஒரு வெர்டிக்கல் லைன் நம்ம டிரா பண்ணணும். ஸோ இங்கிருந்து நம்ம வரைகிறோம். இது கிராஃபில் அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் எங்கே மீட் ஆகுதோ அது வரைக்கும் போடணும். ஸோ இதை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த லைன் வந்து இந்த கிராஃபை வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் மீட் பண்ணும். ஸோ நம்ம அதை கரெக்டாக அது வரைக்குமே போட்டுக்கலாம், எக்ஸ்ட்ரா லைன்ஸ் வேண்டாம். இது எங்கே மீட் ஆகுதோ அங்கேருந்து மறுபடியும் ஹரிசாண்டலாக நம்ம இந்த ஒய் ஆக்சிஸில் மீட் பண்ண வைக்கிறோம், ஸ்ட்ரெயிட் லைனாக போடணும். ஸோ இந்த கிராஃபில் வந்து இது மீட் பண்ணுற பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 18.6. அதே மாதிரி இந்த கிராஃபை பிளாட் பண்ணும்போது இந்த மற்ற பாயிண்ட்ஸோட கோஆர்டினேட்டும் அந்த பாயிண்ட் பக்கத்தில் எழுதணும். ஸோ எல்லா பாயிண்ட்ஸும் நம்ம இங்கே பிளாட் பண்ணியாச்சு, அவங்க கேட்ட சர்க்கம்ஃபரன்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு 18.6. ஸோ இந்த ஃபைனலாக இந்த ஆன்சரை ஸ்டேட்மெண்ட்டாக எழுதணும். அதாவது வென் டயாமீட்டர் 6 சென்டிமீட்டர் சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 18.6 சென்டிமீட்டர். ஸோ இதை நம்ம வெரிஃபிகேஷன் பண்ணணுன்னாலும் கேவோட வேல்யூ ஆல்ரெடி நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ நம்ம இந்த இடத்துல y இஸ் ஈக்குவல் டு kx. அப்போ இந்த இடத்துல நம்ம எக்ஸை 6 அப்படின்னு போட்டோம்னா 6 × 3.1 = 18.6 கிடைக்கும். ஸோ இந்த நம்ம கிராஸ் செக்கும் பண்ணிக்கலாம். இதில் மறக்காமல் இந்த கிராஃபோட ஸ்கேலும் நம்ம எழுதணும். ஸோ ஸ்கேல் அப்படின்னு போட்டுட்டு இன் எக்ஸ் ஆக்சஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு நம்ம வந்து 1 யூனிட்டாக யூஸ் பண்ணுறோம், 1, 2, 3 அந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இன் ஒய் ஆக்சஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு அதுலேயும் 1 யூனிட் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம கிராஃபில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3 அப்படின்னு சொல்லி 20 வரைக்கும் போட்டிருக்கோம். ஸோ ஸ்கேலும் வந்து மறக்காமல் எழுதணும்.